இந்த ஆலயத்துக்கு ஒரு பாக்கியம் இருந்தாம வரணுங்கிற பாக்கியம் இருந்தவங்க மட்டும்தான் வர முடியும். முயற்சி பண்ணுற எல்லாராலையும் வர முடியாது. அது இங்கே குழந்தை இல்லாதவங்க, திருமண தடை, வெளிநாட்டில் இருக்கிறவங்க வந்து ஃபோனில் தொடர்பு கொண்டு தபால் அவங்களுக்கு பிரசாதமெல்லாம் அனுப்பி வச்சுருக்கோம், அவங்க எங்களுக்கு பதில் சொல்லியிருக்காங்க இந்த மாதிரி திருமணம் முடிஞ்சிருச்சு அப்படின்னு சொல்லி. கேரளாவில் பிரசனம் பார்க்குறவங்களை கூப்பிட்டு வந்து இப்படி தடங்கள் ஆகுதுன்னு சொல்லி பார்க்கும்போது அவங்க அந்த கட்டம் போட்டு உட்காந்தாங்க. ஒரு அஞ்சு நிமிஷம் அஞ்சு சொடக்கு போடுற நேரம் கூட அவங்க அந்த கட்டத்தில் உட்காரலை, டக்குன்னு எழுந்திரிச்சிட்டாங்க. அவங்களால அங்கே உட்கார முடியலை. கோயிலில் வந்து மிக அபாரமான சக்தி இருக்குது, சக்தியில் குறைவே இல்லை. அதனால் வந்து எந்த காலத்தில் அதுக்குரிய வாய்ப்பு அமையுமோ அப்போயெல்லாம் அந்த திருப்பணி அதாகவே நடக்கும். இந்த கோயில் வந்து தெய்வீக திருமகன் பசும்பன் தேவரையா அவர்களால் நிறுவப்பட்ட கோயில். இந்த கோயில் வந்து அருள் சக்தி ஐமுக விநாயகர், வந்து சக்தி ஐமுக விநாயகர். சாமிக்கு வந்து அஞ்சு முகம், கிழக்கு பார்த்து ஒரு முகம், தெற்கு பார்த்து ஒரு முகம், வடக்கு பார்த்து ஒரு முகம், மேற்கு பார்த்து இரண்டு முகம், மொத்தம் அஞ்சு முகம். சாமியோட ரூபம் வந்து துர்க்கையோட போர்க்கோளம் எப்படியோ அது மாதிரி நின்றுட்டுருப்பார். பத்து கை, பத்து கையிலையுமே ஆயுதங்களோடு இருப்பார் இவர். ரெண்டாவது வாகனம் வந்து சிம்ம வாகனம். மற்ற விநாயகர் கோயிலெலாம் நந்தி இருக்கும், பெரிசாலி இருக்கும், மயில் இருக்கும், ஆனால் சிம்ம வாகனம் வந்து எங்கேயும் இல்லை. இது எங்கேயும் இல்லை அப்படின்ற எப்படி சொல்கிறோம் அப்படின்னு சொன்னால், காஞ்சி மடத்துலேருந்து இங்கே வந்து கோயிலை பார்க்க வந்தப்போ அவங்களே சொல்லியிருக்காங்க, நாங்கள் உலகம் முழுக்க இருக்கிற எல்லா ஆலயங்களுக்குமே நாங்கள் போயிருக்கோம், அதில் வந்து இது மாதிரி வந்து நின்ற திருக்கோலம், அஞ்சு முகம், பத்து கை, இந்த அமைப்பு வந்து எங்குமே கிடையாது அப்படின்னு சொன்னாங்க. நேபாளத்தில் ஒரு இடத்துல இருக்குது, ஆனாலும் கூட அங்கே வந்து பெண் உருவம், விநாயகர் வந்து விநாயகராக இல்லை, அது பெண் உருவம். அதுக்கடுத்து சுசீந்திரத்தில் இருக்கிற தானுமலையான் கோயிலில் நின்ற திருக்கோலத்தில் இருக்கு ஒரு சிலையில் வந்து ஒரு தூணில் வந்து இது மாதிரி விநாயகர் நின்றுட்டுருக்கிற கோலம் இருக்குது, மற்றபடி இந்த அமைப்பு வேறு எங்குமே இல்லை அப்படின்னு சொல்லி அவங்களே வந்து சொல்லியிருக்காங்க. மேலும் இந்த கோயிலோட ஸ்தல வரலாறு அப்படின்னு பார்த்தா, இது 59 வந்து ஐயா கெட்டினதாக சொல்கிறாங்க. ஆனால் இதோட ஸ்தல வரலாறு ஐயா பிறப்பாருங்கிறத வந்து 500 முன்னாடியே வந்து பொதிக மலையில் வாழ்ந்த ஒரு ஞானி வந்து எழுதியிருக்கார் ஐயாவோட பிறப்பை. இது எப்படி எங்களுக்கு தெரிய வரும் அப்படின்னு சொன்னால், குருந்தப்பன் அப்படிங்கிற ஒரு விறகு வெட்டி, அவர் வந்து மலை மேலே போய் விறகுகளை வெட்டி கீழே கொண்டு வந்து விற்று அதன் மூலம் அவர் குடும்பத்தை வந்து ஜீவனம் பண்ணிக்கிட்டு இருந்திருக்காரு. ஒரு அந்த போகும்போது அங்கே மலை மேலே ஒரு குகையில் 4 சிஷியர்களோட ஒரு முனிவர் வாழ்ந்திருக்காரு. அந்த விறகு வெட்டி, அந்த குருந்தப்பனுங்கிற விறகு வெட்டி அங்கே போகும்போது, அந்த மலைக்கு போகும்போதெல்லாம் அந்த குகையில் போய் அந்த சாமியை தரிசித்து அவரை வணங்கிட்டு போகிறது அவரோட வழக்கமாக இருந்திருக்கு. ஒரு நாள் வந்து அந்த குருந்தப்பனோட கனவில் வந்து அந்த முனிவர் வந்து, குருந்தப்பா நான் வந்து ஜீவன் முக்தி ஆகிட்டேன், என்கிட்ட இருந்த 4 சிஷியர்களும் வந்து என்கிட்ட உண்மையாக இல்லை, அதனால் வந்து அவங்களுக்கு எதுவுமே எந்த ரகசியமும் கிடைக்காதவாறு மறைச்சிட்டேன், நீ என் குகைக்கு போ, உனக்கு கிடைக்கும், அது கிடைச்சதுக்கு அடுத்து ஒருவனோட முற்பிறப்பு பிற்பிறப்பை சொல்லக்கூடிய ஞானம் உனக்கு கிடைக்கும் குருந்தப்பான்னு சொல்லி அந்த முனிவர் வந்து கனவுல சொல்கிறார். இந்த குழப்பத்திலேயே வந்து இந்த குருந்தப்பனுங்கிற விறகு வெட்டி அங்கே போகிறாரு, அந்த குகைக்கு, மலை மேலே இருக்கிற குகைக்கு போகிறாரு. அதே மாதிரி சாமியார் வந்து சமாதி பண்ணியிருக்காங்க, எல்லாம் இது பண்ணியிருக்காங்க. இவர் குருந்தப்பன் அந்த குகைக்குள்ளே போகும்போது பட்டு துணியில் வந்து அந்த சுவடிகள்லாம் கெட்டி இருந்திருக்கு. இவர் அதை எடுத்ததுக்கு அடுத்து இந்த குருந்தப்பனுங்கிற ஒரு சாதாரண விறகை வெட்டி பெரிய நாடி ஜோதிடராக மாறிடுறார். ஒருவரோட மிற்புறப்பு பிற்புறப்பு சொல்லக்கூடிய ஞானம் அவர் கிடைக்குது. அதுக்கப்புறம் அவர் பெரிய லெவலில் போனதுக்கு அடுத்து முக்கியஸ்தர்களே வந்து அவர்கிட்ட அப்பாயின்மெண்ட் வாங்கி காத்திருந்து பார்க்குற அளவுக்கு அவர் பெரிய நாடி ஜோதிடராக இருக்கார். அவர்கிட்ட வந்து திருச்சி ஜில்லாவில் வந்து திருமயம் பக்கத்தில் உள்ள நாட்டுக்கோட்டை செட்டியார் குடும்பம், ஒரு குடும்பம் வந்து நல்ல தொழில், வெளிநாட்டு தொழில் அது இதுன்னு சொல்லி நல்லா இருந்த குடும்பம். அவங்க அப்பா இறந்ததுக்கு அடுத்து கொஞ்சம் தொழிலெலாம் நலிவடைஞ்சிட்டு நஷ்டமாயிட்டு வரும்போது இவங்க வந்து குருந்தப்பனோட விஷயம் தெரிஞ்சு அங்கே போய், ஏன் எங்கள் குடும்பத்துக்கு இப்படி ஆச்சு அப்படின்னு சொல்லி அங்கே போய் பார்க்குறாங்க. அவர் அப்பையில் வந்து திருச்சியில் வந்து குருந்தப்பனை வந்து அவங்க சந்திக்கிறாங்க. அவங்க குடும்பத்துக்கு ஏன் கஷ்டம் வந்துச்சுங்கிறதெல்லாம் சொல்லிவிட்டு, இதுக்கு பரிகாரமாக என்ன இருக்குன்னு சொன்னால், அந்த குருந்தப்பன்கிட்ட இருக்கிற அந்த ஓலைச்சுவடியில் வந்து பொன்னகருங்கிற ஊரில் ஒரு மகான் அவதரிச்சிருப்பார், புலியாளுங்கிற ஊரில் வாசம் செஞ்சுருப்பார்,
அந்த புளியால் அஞ்சு முகத்தோட கூடிய சக்தி விநாயகர் ஆலயத்தை நிர்மாணிச்சுட்டு அந்த மகான் முக்தி அடைஞ்சிருப்பார். அந்த கோயிலில் போய் நீங்கள் ஏழு நாளும் ஏழு விதமான நெய்வேத்தியங்கள் செய்யணும். ஏழு நாளும் வந்து கருடன் வந்து சுத்தினாதான் உங்களுக்கு விமோச்சனம், இல்லாட்டி உங்களுக்கு விமோச்சனம் கிடையாது. அந்த ஒரு விமோச்சனம் தான் உங்களுக்கு, இல்லைன்னு சொன்னால் உங்கள் குடும்பம் வந்து இப்படி லாஸ் ஈசனாகி நஷ்டமாகி உங்கள் குடும்பம் அப்படி வீணாக தான் போகும் அப்படின்னு சொல்லி இதுதான் உங்களுக்குரிய பரிகாரம்னு சொல்கிறாங்க. அவங்க வந்து இந்த பொன்னகர் புளியாளுங்கிற பேரை கிட்டத்தட்ட ஒரு ரெண்டு மூணு வருஷமாக தேடி அலைஞ்சு வந்து பசுமன், ஒரு மூணு வருஷம் தேடலுக்கு அப்புறம் பசுமனுக்கு வர்றாங்க. அங்கே வந்து பார்த்தோன்னா பசும்பன் அந்த ஏட்டில் இருந்தது பொன்னகர், அங்கே ஒரு மகான் வந்து அடங்கியிருப்பாருங்கிறதெல்லாம் பார்க்க அவங்களுக்கு பொருத்தமாக இருந்தோம்னா இது இந்த இடம்தான் அப்படிங்கிறது அவங்களுக்கு ஒரு மன திருப்தி ஆகிடுறது. அதுக்கடுத்து அங்கே வந்து பசும்பனில் வந்து கேட்குறாங்க, இந்த மாதிரி விநாயகர் கோயில் இருக்கா அப்படின்னோடனே, ஆமாம் இருக்குது, அது ஐயா கிட்டின கோயில் தான், புளியால் இல்லாத புளிச்சிகுளம் அந்த ஊர் பேர், நீங்கள் வீரசோழன் போய் அங்கேருந்து போங்க அங்கேன்னு சொல்லி அவங்க வழி சொல்லி அனுப்புகிறாங்க. அவங்க இந்த நாட்டுக்கோட்டை குடும்பம் இங்கே வர்றாங்க. அப்போம்போது என்ன விஷயமாக வந்திருக்கீங்கன்னு எங்கள் அப்பா கேட்குறாரு. அப்போல்லாம் நான் ஒரு ரெண்டாம் வகுப்பு படிச்சுட்டு இருப்பேன், எனக்கு ஒரு ஏழு வயசு அந்த மாதிரி இருக்கும். போகும்போது அவங்க சொல்கிறாங்க இந்த விஷயத்தெல்லாம் சொல்ல, அப்போ தான் வந்து எங்களுக்கே தெரியுது ஐயா பிறப்பை வந்து 500 வருஷத்துக்கு முன்னாடியே இனி ஒரு மகான் வந்து இனிமேல் வந்து பிறப்பாருன்னு சொல்லி எழுதியிருக்காருன்ட்டு. அதுக்கடுத்து அவர் இங்கேயே தங்கி, அவங்க போயிட்டு போயிட்டு வர முடியாதனால இங்கே தங்கி பூஜை பண்ணாங்க. ஆறு நாள் வந்து அப்போயில் முனியசாமின்னு ஒரு பூசாரி இருந்தார், அவர் தான் மணி அடித்தோன்னா கருடன் வந்து சுத்தம். அந்த ஏழாவது நாள் வந்து ரொம்ப லேட்டாகிடுச்சு, அவர் அழுது புரண்டு மணல்லாம் உருண்டு அழுதார். ஏன்னா ஏழாவது நாள் வந்து அந்த கருடன் வந்து சுத்தினாதான் சாவ விமோச்சனம், இல்லாட்டி உங்கள் குடும்பத்துக்கு விமோச்சனமே இல்லைன்னு அந்த ஏட்டில் இருந்ததுனால. அன்றைக்கி 3 மணி போல் அன்னைக்கு மட்டும் கருடன் வந்து சத்தத்தோடு சுற்றுச்சு, மற்ற நாள் சும்மா சுற்றுச்சு, அன்றைக்கி மட்டும் சத்தத்தோடு வந்து சுற்றுச்சு. அதுக்கடுத்து தான் வந்து இந்த கோயிலோட ஸ்தல வரலாறையும் ஐயா பிறப்பாருங்கிறதையும் வந்து 500 வருஷத்துக்கு முன்னாடியே வந்து ஒரு சித்த பொதியமலை வாழ்ந்த ஒரு முனிவர் எழுதியிருக்காரு. அது வழி வழியாக வம்ச பரம்பரையாக அவங்க சிசிய பரம்பரையில் அந்த ஏடு அவங்ககிட்ட இருந்து ஒவ்வொருத்தருக்காக போய் கடைசியாக குருந்தப்பன்ட்ட வந்து எங்களுக்கு இது தெரிய வந்துச்சு. எங்கள் அப்பா போய் இப்படி இதை குருந்தப்பன்ட்டே போய் நேரடியாக கேட்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இது எப்படி கடைசி சின்ன விஷயம் தெரிஞ்சுக்கணும்னு போனப்போ அந்த குருந்தப்பன் சொன்ன விஷயங்கள் தான் வந்து நான் ஒரு ஏழை விறகு வெட்டி இந்த சம்பவங்களையெல்லாம் அவர் சொன்னது சொன்னதுக்கடுத்து அங்கே தங்கி இதை நகல் எடுக்கலாம் செய்யலாம் ஏதாவது இது பண்ணலாம்னு இருக்கிறதுக்கு எங்கள் அப்பா போனது வந்து சித்திரைக்கு மொதல் நாள் வந்து திருச்சியில் அவரை சந்திக்கிறாரு. அப்போ வந்து சித்திரை மாதத்தில் வந்து இங்கே ஏர் விடணும் அப்படிங்கிற அந்த இது இருக்கிறதுனால அவர் அவசரமாக வந்துடுறாரு. அதுக்கடுத்து குருந்தப்பனை வந்து தொடர்பு கொள்ள முடியல. ஆனால் அதுக்கடுத்து தான் வந்து எங்களுக்கே தெரியுது இது 500 வருஷத்துக்கு முன்னாடியே உள்ள வரலாறு, இவர் பிறப்பாருங்கிறது இன்னும் ஒரு மகான் சொல்லியிருக்காருன்ட்டு. இந்த சிலை வந்து பாபநாசத்தில் வந்து செஞ்சது, குற்றாலம் பாபநாசத்தில் அங்கே நடராஜமூர்த்தி சுவாமிகள்னு சொல்லிட்டு ஒரு சாமி இருந்தாங்க. அவங்க மூலமாக வந்து ஐயா இந்த சிலையை வந்து செஞ்சு இங்கே கொண்டு வந்து ஸ்தாபித்தது. இதுக்கு ஐயா வந்து ஒரு குறிப்பிட்ட நாளை குறிப்பிட்டு இத்தனாம் தேதிக்குள்ளே இந்த கும்பாபிஷேகம் பண்ணி ஆகணும் அப்படிங்கும்போது அப்போயில் எலக்ட்ரிசிட்டியெல்லாம் இல்லாத காலத்தில் வந்து சுற்றிலும் வந்து மரங்களை ஊண்டி அதில் அரிக்கன் லைட்டை போட்டு பகலில் ஒரு ஷிஃப்டால் நைட்டு ஒரு ஷிஃப்டாலுன்னு சொல்லி இரவு பகலாக வந்து கட்டி முடித்து கும்பாபிஷேகம் 59 முடிஞ்சிருக்கு. இந்த கும்பாபிஷேகம் முடிச்சுட்டு போனதுக்கடுத்து ஐயா வந்து இங்கே திரும்ப வரலை. இங்கே குழந்தை இல்லாதவங்க, திருமண தடை, குறிப்பாக வந்து குழந்தை இல்லாதவங்க அதிகம் பேர் இங்கே வந்து இருக்காங்க. திருமண தடைக்கும் இங்கே நிறைய பேர் வந்திருக்காங்க. வெளிநாட்டில் இருக்கிறவங்க வந்து ஃபோனில் தொடர்பு கொண்டு தபால் அவங்களுக்கு பிரசாதமெல்லாம் அனுப்பி வச்சுருக்கோம், அவங்க எங்களுக்கு பதில் சொல்லியிருக்காங்க இந்த மாதிரி திருமணம் முடிஞ்சிருச்சு அப்படின்னு சொல்லி. இந்த அமைப்பு வந்து வேறு எங்குமே கிடையாது, இது அப்படி ஒரு சிறப்பான அமைப்பு. ரெண்டாவது, இந்த ஆலயத்துக்கு ஒரு பாக்கியம் இருந்தாம வரணுங்கிற பாக்கியம் இருந்தவங்க மட்டும்தான் வர முடியும், முயற்சி பண்ணுற எல்லாராலையும் வர முடியாது, அது ஒன்று. ரெண்டாவது, இதோட திருப்பணிக்காக நாங்கள் ரொம்ப முயற்சி இது பண்ணும்போது ஒவ்வொரு நேரங்கள்லையும் தடங்கள் தடங்களாக வந்துக்கிட்டு இருந்துச்சு. அப்போம்போது நாங்கள் கேரளாவில் பிரசனம் பார்க்குறவங்களை கூப்பிட்டு வந்து இப்படி தடங்கள் ஆகுதுன்னு சொல்லி பார்க்கும்போது அவங்க அந்த கட்டம் போட்டு உட்காந்தாங்க. ஒரு 5 நிமிஷம் 5 சொடக்கு போடுற நேரம் கூட அவங்க அந்த கட்டத்தில் உட்காரலை, டக்குன்னு எந்திரிச்சிட்டாங்க. அவங்களால அங்கே உட்கார முடியலை. அவங்க சொல்கிறாங்க அது கோயிலில் வந்து மிக அபாரமான சக்தி இருக்குது, சக்தியில் குறைவே இல்லை, அதனால் வந்து எந்த காலத்தில் அதுக்குரிய வாய்ப்பு அமையுமோ அப்போயெல்லாம் அந்த திருப்பணி அதாகவே நடக்கும் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. அது வரையில் நாங்கள் இந்த திருப்பணி செஞ்சுக்கிட்டு இந்த வழிபாடை நடத்திட்டுருக்கோம். நான் வந்து என் பேர் கிருஷ்ணமூர்த்தி, நான் வந்து நான் முத்துராமலிங்க தேவருக்கு சகோதர வாரிசு. நாங்கள் இங்கே உள்ள பசுமன் முத்துராமலிங்க தேவர் ஐயாவோட எஸ்டேட்டில் நாங்கள் தான் இருந்து இதுக்கெல்லாம் நிர்வாகம், இந்த கோயில் இந்த மற்ற இதுக்கெல்லாம் நாங்கள் தான் நிர்வாகம் பார்த்துட்ருக்கோம்.